என்னடி இன்னைக்கு வேலைக்கு போய் ஆகணுமா? ஏன், இன்னைக்கு என்ன விசேஷம்? அடி பாவி, மறந்துட்டியா? உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஸ்கூல் வாதியாரு, நல்ல சம்பளம், கவர்மெண்ட் வேலை. நீ கூட போட்டோ பார்த்துட்டு ஓகேன்னு தானே சொன்னேன். மா, நான் இப்பமா ஓகே சொன்னேன். எல்லாம் உன் இஷ்டத்துல நடக்குது. ஏண்டி உனக்கு கல்யாணமே பண்ண வேண்டாமா? எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை எல்லாம் வேணாமா? எனக்கு அப்புறம் உன்ன யார் பாத்துக்குவா சொல்லு. சரிமா, குழம்பாத. உன்னை என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா? மா, சான்ஸே இல்ல. அந்த எஸ் என்ன கொன்னே போட்டுருவாரு. சரி சங்கர், சீக்கிரமா வந்து தோல. அவளை ரொம்ப நேரம் காக்க வைக்க முடியாது. வர, போன் பண்ணி ஞாபகப்படுத்தணுமா? நீ மறந்தாலும் மறந்துடுவ. அதான் வர சொல்றேன்ல. சரி, அப்படியே வந்து நிக்காத. அப்புறம் பியூட்டி பார்லர் போயிட்டு வா. புது புடவை வாங்கி வச்சிருக்கேன், அதை கட்டிக்கிட்டு பொண்ணா வந்து நில்லு. நீ ஒரு முடிவுலதான் இருக்க. கலை, ஏ கலை, போ. சார், சொல்லு. ஈவினிங் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். எதுக்கு? வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சார். டூட்டி நேரத்தில் இப்படிலாம் அனுப்ப முடியாது. போய் வேலைக்கு போ சார். ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல சார். ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல சார், பரவாயில்ல, அப்புறம் சாப்பிடுறேன். என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா. வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். உனக்கு தெரியுமா, எஸ்பி என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். தெரியும் சார். ப்ரொமோஷன்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நாகட ராபரி கேஸ் அக்யூஸ்ட் கேரளால பதிவுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. விசாரிக்க போகணும், நீ கூட வரியா? நான் தான் ஐபோ. நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன். அக்யூஸ்ட்லாம் பிடிச்சிடலாம். அமௌண்ட் ரொம்ப பெருசு. எப்படியும் ரிவார்டு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். என்ன, கேரளா போயிட்டு வரலாமா? எனக்கு ரொம்ப நாளாக போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும்னு ஆசை. போட்டோஸ் ஒன்று தெரியுமா? இந்த சூர்யா ஜோதிகா பர்சனை சொல்லலாம். டாடா காக்கா பர்சுவா அஃபிஷியல் ட்ரிப்புன்னு போயிட்டு வந்துடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது, செம்ம ஜாலியாக இருக்கும். ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே? இரவை கேட்கலாம் விடியல் தாண்டி. சார், அப்பனா பெர்மிஷன் எடுத்துக்கலாமா சார்? என்ன மாரி உனக்கு ப்ரொமோஷனோ ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் கிடைக்காது. நல்லா யோசிச்சுக்கோ. நீ ஒன்னும் பெர்மிஷன் வாங்கினா கூட என் முன்னாடி வந்துதான் நிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ரோட்ல போய் நிக்க சொல்லுங்க. டியூட்டி முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சதா? சுந்தரி, உயர் அதிகாரி சல்யூட் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது?
சல்யூட் அடிக்கும்போது உடம்பு சும்மா வெறப்பா கிண்டன் இருக்கும். மறுபடியும் அடிங்க, அட அடிங்க சுந்தரி. வயசாயிடும். நாலு சரியில்லக்கா, அப்பா பேசுறான், அப்பா பாக்குறான், தப்பு வேற பண்ண சொல்றான். எனக்கும் எல்லாம் தெரியாண்டி. இவனிங்க எல்லாம் இப்படித்தான், போன வாரம் காலேஜ் படிக்கிற பிள்ளை ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துச்சு, ஏமாத்தி கூப்பிட்டு போய் லாஜ்ல ரூம போட்டுட்டு நாசம் பண்ணிட்டானுவோ. விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடுவோன்ட்டு மொத்தத்தையும் மூடி மறைச்சிட்டானுவோ. அந்த பிள்ளை தாண்டி பாவம் வீட்டுக்குள்ளேயே கிடக்குதான். இவனிங்களெல்லாம் என்னத்த செய்ய, ஏதோ எங்க வீட்டுல அவிய இதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால என்கிட்ட தலையிடுறது இல்ல. அப்ப கூட எனக்கும் உருட்டுட்டா இருக்கான், நான் தான் கண்டுங்க நான் போய்கிட்டு இருக்கேன். இவனுங்களா என்னக்கா பண்றது நம்ம? என்னத்த டீச்சர் சொல்ற, நாம பாதுகாப்பு கொடுப்போம்னு பொதுமக்கள் நம்பிட்டு இருக்காங்க, ஆனா இங்க நமக்கே பாதுகாப்பு இல்லையா? பேசாம வேற ஸ்டேஷன் ஏதாவது டிரான்ஸ்பர் ஆயிட்டு போலாமான்னு இருக்காங்க. எங்கிட்டு போனாலும் இவனுங்களை மாதிரி அழுப்பு எடுத்தவனுங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்வானுவா. ஆமா தான், எதையும் கண்டுக்காம காணாம பொறுத்துக்கணும். நாமளும் எத்தனை நாள் தாங்க பொறுத்து போறது? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என் பூஸ் காலையில அவன் கொட்டையிலே மிதிக்க போறோம் பார். சரி வா போலாம். லைசன்ஸ் இல்ல, ஹெல்மெட் போடல, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. போங்க, வெயிட் பண்ணு, வரேன். போகும். சார் நீங்க, நான் கேஸ் பிடிச்சிடறேன் சார். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்க மாட்டேன். சரி என்ன பண்ணு, நம்ம ஏரியால ராத்தல் கேஸ் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு ஏதாவது கேஸ் மாட்டதான்னு பாரு. ராத்தல் பண்றவங்க நாலு காசு பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்குலாம் தேடி வர வாய்ப்பை யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன நீ வேலையெல்லாம் செய்யணுமோ அப்படும் செஞ்சு என்னடி செய்ய போற? தலை தலை சார், ஒரு மேலதிகாரி பேச்சுக்கு மரியாதை இல்ல. நான் சொல்றது எதையும் நீ கேட்க மாட்டேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? அப்ப நான் எது சொன்னாலும் நீ கேட்ப. என் வைஃப் இன்னும் ஊர்ல இருந்து வரல. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நைட் ரவுண்ட்ஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்துரு. உனக்காக என் வீட்டில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தானே?
ஏன் டென்ஷன் ஆற? சும்மா தொட்டு பார்க்கலாம். நைட்டு வந்துடுறேன். பயப்படாதீங்க சார், இது உங்களுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கேன், மேலதிகாரிக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஏன்னா அங்கேயும் உன்ன மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். ஆனா உங்க வைஃப் நம்பர் என்கிட்ட இருக்கு சார், அவங்க வாட்ஸ்அப்ல இருக்காங்கல்ல. இனிமே நீ என்கிட்ட வால் ஆட்டின இந்த வீடியோ உன் வைஃபுக்கும் போகும். பட்டா